யாரும் மறுக்க முடியும். ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல், எல்லா மக்களுக்கும் இனியராக வாழக்கூடிய அவரை நீங்கள் என் வழியிலே அவரும் கேட்டு போனார். ஆனால் ஜனநாயகம் ஒரு தேர்தலோடு நின்றுவிடவில்லை. ஜனநாயகம் ஒரு நீண்ட நெறிய தொடர்ந்த பயணம். ஒரு காலகட்டத்தில் செய்த தவறை அடுத்த தேர்தலில் திருத்திக் கொள்ளலாம். நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலாவது வெளிப்போடு இருந்து வாக்களியுங்கள். அனைத்து மக்களுடைய நல்லிணக்கத்திற்காகவும், சமூக நீதிக்காகவும், மத நல்லிணக்கத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் பின்னால், தலைவர் ராகுல் காந்தியின் பின்னால் தமிழகம் தொடர்ந்து வலியுறுத்தி நிற்கும் என்ற உறுதியோடு இந்த பகுதியை வாழ்கின்ற மக்களுடைய கோரிக்கைகளை நான் பெற்றிருக்கிறேன். சிறுபான்மை மக்களுடைய பலவிதமான கோரிக்கைகளை நான் அறிவேன். அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறோம். வரக்கூடிய காலங்களிலும் எங்கள் பணிகளை தொடர்ந்து செய்வோம். கலைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்றமாக உறுப்பினராக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இல்லையே ஒழிய, கலைநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை இறைவன் தொடர்ந்து கண்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே அந்த வாய்ப்பை நிச்சயமாக பயன்படுத்துவோம் என்று சொல்லி, உங்கள் அன்புக்கும் நட்புக்கும் தோழமைக்கும் என்றும் கடமை பெற்றவன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தலைவர் பீட்டர் எல்போன்ஸ், அன்பு தலைவர் பீட்டர் எல்போன்ஸ், மாவீரர் பீட்டர் எல்போன்ஸ்.